ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நம்ம வாழ்க்கையில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் பெரிய பெரிய மன சங்கடங்களை உருவாக்கும். குடும்பத்தில் ஏதேனும் மனக்குழப்பங்கள் இருந்தது, மன கஷ்டங்கள் இருந்தது, என்ன பண்ணோன்னே தெரில சார், நான் படாத பாட போட்டுருக்கேன், சமாளிக்கணும்னு நினைக்கிறீங்களா, சமாளிக்கவே முடியல, வீட்டுக்குள்ளே ஒரே குழப்பம், நான் ஒரு நல்லதுக்கு தான் எடுக்கிறேன், அது 10 பிரச்சனையாக வருது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய மனக்குழப்பம் இருக்கக்கூடிய விஷயம். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன 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 பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மகாவிஷ்ணுவுக்கு உரியறது பார்த்துட்டோம்னா சங்கு சக்கரம். இந்த சங்கு சக்கரத்தில் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஃபஸ்ட்டு சக்கரம் எல்லா வீட்லேயும் இருக்கும். மேக்ஸிமம் சுதர்சன சக்கரம் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம், அல்ல மகாலட்சுமியோட யந்திரம் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். அடுத்தது பார்த்துட்டோம்னா சங்கு. இந்த சங்கில் பார்த்துட்டோம்னா அந்த காலத்தில் இருக்கக்கூடிய எல்லா வீடுகள்லேயும் சங்கு வச்சுருக்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்திருக்கும். அது அபிஷேகத்துக்கு சங்கு, இந்த சங்காபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இன்றைக்கி கூட பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் மலேசியாவில் இருக்கக்கூடிய கோட்டுமலை பிள்ளையார் கோயிலில் சங்காபிஷேகம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்துருக்கும். தினம் தினம் பார்த்துட்டோம்னா ரொம்ப விசேஷமான சங்காபிஷேகம் பண்ணுவாள். அதுக்கு எத்தனையோ வருஷத்துக்கு கூட புக் பண்ணி வச்சுருக்கோம், நிறையா பேர் இருப்போம். அந்த மாதிரி சங்காபிஷேகத்துக்கு அவ்வளோ மகத்துவங்கள் இருக்குது. நீங்கள் நிறைய பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் சங்காபிஷேகம் நிறையா பண்ணுறது பார்த்துருப்போம் நம்ம. அந்த மாதிரி சங்கு வீட்டில் வச்சுண்டு இந்த சங்கில் ஒரு துளசியோ அல்லது பார்த்துட்டோம்னா அந்த சங்கில் வந்து 2 பில்வமோ அப்படி இல்லைன்னா அருகம்புல்லோ வச்சு அந்த சங்கில் நம்ம அபிஷேகம் தினம் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் சுவாமிக்கு பூர்ண குளிர்ச்சியாகும். அதே மாதிரி பார்த்தோன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், வாஸ்து குறைபாடுகள் தீரும், மன நிம்மதி பெறும். இந்த சங்காபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை எடுத்து புரோக்ஷணம் பண்ணிட்டாலே, வீடு முழுக்க தெளித்து வச்சுட்டாலே நம்மளுக்கு எல்லா பாபங்களும் போகும், பாபங்களுக்கு மோட்சமும் கிடைக்கும். ஏன்னா சங்குக்கு அவ்வளவு விசேஷங்கள் உண்டுன்னு சொல்லுவோம். அது சின்ன சங்காக இருக்கணும். அந்த மாதிரி நிறையா பேருக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு. இது நிறையா பேருக்கு ப்ராக்டிக்கலாக நான் கொடுத்து ப்ராக்டிக்கலாக நிறையா பேருக்கு உபயோகரமாக இருக்குது. ஏன் நானே இதை தொடர்ந்து பண்ணி எனக்கு நிறையா மாற்றங்களும் கிடச்சிருக்கு. அப்பேற்பட்ட அற்புதமான இந்த ஆன்மீக தகவல் தாந்திரிக பிரஸ்தம் உங்களுக்கு ரொம்ப உபயோகரமாக இருந்துருக்கும். இதை பண்ண ஆரம்பிங்க, நிச்சயம் வெற்றி பெறுவோம்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷகலாரத்னா மகேஷ். மனசில் எத்தனையோ கவலைகள் இருக்குது, என்ன பண்ணணும்னு தெரியல, வெற்றி அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உள்ளுக்குள்ளே நிறைய சொல்லிகிட்டே இருக்குது. ஜெயிப்பனா சார், கேள்வியே வேண்டாம், நிச்சயம் ஜெயிப்பில் முருகப்பெருமான வேண்டுங்க. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரவோகரா. நன்றி.